ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேஹா. இது உங்கள் ஏஷியன் ட்ராமா காஸ்மாஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்ட்ரீம் ஜாப் அப்படின்ற ஒரு கொரியன் மூவியை பற்றின ரிவ்யூ தான். ஓப்பனிங்கில் வில்லன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ரூமில் உட்காந்து விளையாண்டுட்டு அது போக மிச்ச டைமில் வந்து அவங்கெல்லாம் ட்ரக்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து ஜன்னலில் சவுண்டு கேட்குது. என்னன்னு சொல்லிட்டு ஒருத்தன் எழுந்து போய் பார்த்தா ஒரு லேடி இருக்காங்க. அவங்க யார், விண்டோ தான் கிளீன் பண்ணேன்னு வந்த நினச்சானா, நீ யாருமா அப்படின்னு கேட்டால், அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அந்த இருக்க வில்லனில் முக்கியமான ஒருத்தன் இருக்கான், அவன் தான் வந்து அந்த ட்ரக் டிராஃபிக்கிங்கில் ரொம்ப முக்கியமானவன். ஸோ அவனை பிடிக்கலான்னு தான் வந்திருக்காங்க. அதே சமயம் சரி, போலீஸ் வந்துட்டாங்க, இன்னொரு ஜன்னல் வழியாக தப்பிச்சு போயிடலாம் அப்படின்ட்டு அவன் போகிறான். அங்கே வந்து நம்ம ஹீரோ, அதாவது ஒரு போலீஸ் டீமோட கேப்டன் ஒருத்தர் இருக்காப்ல. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, காலை உள்ளே தள்ளி வரலான்னு ட்ரை பண்ணுறாரு. பட் அவரால் முடியலை. சரி, ஜன்னலை தான் உடச்சிட்டு வரலாமே கண்ணாடி அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் வரமாட்டார். ஏன்னா ஆக்சுவலாக வந்து அவங்களால எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து எந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் டேமேஜ் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம ஹீரோ வந்து உள்ளே வராரு. ஸோ அதுக்குள்ளே அந்த வில்லன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஜன்னல் வழியாக வெளியே குதிச்சு தப்பிச்சு போயிடுறான். கதவு கிட்டலாம் ஆள் நிப்பாட்டி வச்சாங்க. பட் வில்லன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, தப்பிச்சு குதிச்சுடுறான். உடனே நம்ம கேப்டனும் பயங்கரமாக அடிக்கிறாரு பாருங்கள், ஒரு பல்ட்டி கீழே விழுந்துடுறாரு, பயங்கரமாக அடிபட்டுருது. சரி, வில்லன் வந்து ஓடி போயிடுறான், கேப்டனும் பின்னாடி எழுந்து ஓடுறாரு. ஸோ மொத்த டீம் மெம்பர்ஸும், நம்ம கேப்டனுக்கு கீழே இருக்க ஃபைவ் மெம்பர்ஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வேகமாக ஓடுறாங்க. இந்த வில்லன் என்ன பண்ணுறா, வேகமாக ஓடினவன். அங்கனைக்குள்ளே கார் ஓடிட்டுருக்க ஒரு லேடி வந்து அப்போ தான் தற்செயலாக காரை நிப்பாட்டுறாங்க. அவங்கள இழுத்து வெளியே தள்ளிட்டு காரில் உட்காந்து காரை ஸ்டார்ட் பண்ண போகிறான். பட் அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, வேகமாக எழுந்து காருக்குள்ளே இருக்கவனை, வாடா வெளியே, உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என்னை நீ இழுத்துட்டு என் காருக்குள்ளே ஏறுவேன், வெளியப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வில்லனை பிடிச்சி தள்ளிட்டு அந்த லேடி காரை எடுத்துகிட்டு போயிடுறாங்க. பாருங்கடா, அவங்களே அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. ஸோ பட் இப்போ இங்கே நம்ம ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த வில்லனை பிடிக்கலான்ட்டு வேகமாக ஓடி வந்துட்டுருக்காங்க. பட் முடியல. அதே சமயம் அங்கே ஸ்லோ மோஷனில் ஒருத்தர் வந்து பைக்கில் என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் யாருன்னு பார்த்தா ஒன் ஆஃப் த டீம் மெம்பர் தான். ஸோ அவர் சிரிக்கிறாரு மற்ற மெம்பர்ஸை பார்த்து. அதுலேயும் அந்த லேடி போலீஸ் ஆஃபீஸருக்கு அந்த பைக்கில் போகிறவரை பார்த்தா அவ்வளோ காண்டாகுது டே அப்படின்னு கத்துறாங்க. பட் இவர் என்ன பண்ணுறாருன்னா, வேகமாக ஓடி வர்றதுக்கான அது எப்படி வேகமாக போய் ரீச் பண்ணலான்றதுக்கு வேறு சோர்ஸ்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து வில்லன் விழுந்து கிடக்கிறான். அவனை போய் ஹேண்ட்கஃப் பண்ண போகிறாப்புல. பட் அதுதான் சமயம் வில்லன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம இந்த ஆஃபீஸர் மேலே வந்து டீசரை யூஸ் பண்ணி அவரை கீழே விழ வச்சுட்டு அவன் தப்பிச்சு ஓடுறான். பட் அங்கனைக்குள்ளே வந்து காரில் இடிப்பட்டு பயங்கரமாக கார் கொல்யூஷன் ஆயிடுது. நிறைய கார் வந்து இடிச்சிடுது, அவன் வந்து கீழே விழுந்துடுறான். ஸோ பயங்கரமாக கார் இடிச்சு அங்கே பாருங்கள், ஃபுல்லாக கார் தான், பயங்கர ஆக்சிடென்ட்டு. ஸோ அப்படி நம்ம டீம் மெம்பர்ஸ் எல்லாம் வழியாடு மாதிரி நேராக போய் சீஃப் முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ சீஃப் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம ஹீரோவையும் சேர்த்து மொத்தம் அஞ்சு மெம்பர்ஸ். ஸோ சீஃப் வந்து பயங்கரமாக அப்படி ஏசி தள்ளிடுறாரு, உங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கணும் பாருங்கள், நீங்கள் தான் இப்போ ஹார்ட் ஆஃப் த டவுன் டாப்பிக்கே நீங்கள் தான். இப்போ என்னெல்லாம் இப்போ நிற்கீங்க, வீர சாகசம். ஆக்சுவலாக ஒருத்தி வந்து கெட்ட பேர் வாங்கியிருக்கணும் கார் ஓட்டத்தரில், ஒரு ஒஸ்ட் டிரைவர்னு. ஆனால் நீங்கள் அவளுக்கு வந்து ஒரு கரேஜியஸ் சிவிலியன் ஒரு பேர் வாங்கி கொடுத்துருக்கீங்க, தைரியமான பெண்ணுன்னு. பாருங்கள் உங்களோட வீர சாகசத்தை அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை திருப்பி காமிக்கிறாப்புல. ஸோ அதில் என்ன வீடியோ இருக்குது அப்படின்னா, ஒரு லேடியை வந்து அந்த வில்லன் தள்ளி விட்டுட்டு போவான் இல்லையா, அப்போது அந்த லேடி வந்து அவனை வெளியே தள்ளிட்டு திரும்பி அவங்க கார் எடுத்துகிட்டு போவாங்களே, அந்த லேடியால் முடியுது உங்களால் முடியலையாடா அப்படின்ற மாதிரி நம்ம சீஃப் கேட்குறாப்புல. கேப்டன் அமைதியாக தான் இருக்காரு, பட் கூட இருக்கவங்களால அமைதியாக இருக்க முடியல. சார், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க, ஆக்சுவலாக வந்து எல்லா காரையெல்லாம் நாங்கள் வம்பாக்கலை, லாஸ்ட்டாக ஒரு கார் வந்து இடிச்சுது, அதோட பம்பர் ஏற்கனவே டென்ட் ஆகி தான் இருந்தது அப்படின்றப்பல. உடனே பக்கத்தில் இருக்க லேடி போலீஸ், ஆமாம் சார், 15 காருன்னு சொல்கிறீங்க, கணக்கு தப்பு, 14 கார் தான். அப்படியா, சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்தியா அப்படின்னு இன்னொரு ஆஃபீஸர் கேட்குறாப்புல. இப்போ ரொம்ப முக்கியம் இதெல்லாம், என்ன பண்ணாங்கன்றதை யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு டீம் மெம்பரை வச்சுட்டு நம்ம கேப்டன் வந்து எப்படி வேலை பார்க்க முடியும்? ஸோ வந்து நம்ம சீஃப் வந்து இன்ஃபேக்ட் அந்த வீடியோவை காமிக்கிறாங்க, அந்த லேடி வந்து காரில் இழுத்து தள்ளிட்டு போகிறாங்கள அதெல்லாம். ஸோ அதை காமிச்சிட்டு, பாருங்கள் பாருங்கள் சந்தோஷமாக இருக்கா நீங்கள் பார்த்த காட்சியெலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிக்கிறாங்க, ஆமாம்ல இந்த லேடி செம்மையாக வேலை பார்த்துருக்காங்களே அப்படின்னு. சீஃப், கம்முன்னு கிடங்கடா அப்படின்னு சொல்லி ஏசினோடனே எல்லாரும் அமைதியாகிடுறாங்க. ஸோ இப்போ சீஃப் என்ன பண்ணுறாரு, உங்களோட டீமையே நான் டிஸ்பேண்ட் பண்ணலான் இருக்கேன், ஸோ உங்கள் டீமையே நான் பிரித்து விட போகிறேன், நீங்களாம் வேணான்னு உங்களை வெளியே அனுப்ப போகிறேன், பாருங்கள் போய் தொலைங்க, சாய் இருக்காரு தெரியுமா சாய் அப்படின்றப்பல. ஸோ சாய்ன்றது இன்னொரு ஆஃபீஸர். ஸோ நம்ம சீஃப் என்ன சொல்கிறாருன்னா, சாய் வந்து ப்ரொமோஷன் வாங்கிட்டாப்ல, ஏன் கேப்டன் கோ, உங்களுக்கு ப்ரொமோஷனே வேண்டாமா, வெளில போங்க முதல்ல அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாப்ல. ஸோ நம்ம ஹீரோட பேர் கேப்டன் கோ. இப்போ இந்த நம்ம ஹீரோட டீம் வந்து வெளியே நடந்து வந்துட்டுருக்காங்க. அப்போது எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரே ஆஃபீஸரை பயங்கரமாக ஏசுறாங்க. அது யாருன்னு பார்த்தா பைக்கில் வந்தார்ல ஒரு ஆஃபீஸர், அவரோட பேர் வந்து மா. ஸோ அவர் வந்து எல்லோரும் ஏசுறாங்க, நீ லேட்டாக வந்தனால தானே இவ்வளோவும், நீ எதுக்கு லேட்டாக வந்த, நாங்கள் இவ்வளோ தூரம் உன்ட்ட சொல்லிட்டு வந்திருந்தோம், நீ வந்து வேலைக்கு வராமல் எங்கே போன அப்படின்னு சொல்லி
சொல்லி ஏசுறாங்க. ஸோ அவர் எங்கே போனார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த லேடி ஆஃபீஸர் பேர் ஜாங். ஸோ நம்ம ஜாங் என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை பிடிச்சாதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவை பிடிச்சிட்டு மற்றவங்களெல்லாம் இவன்கிட்ட தேடு, இவன் எங்கே போனால் என்ன பண்ணான்றதை இவன்கிட்ட தேடு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, இன்னொரு ஆஃபீஸரோட பேர் யூன். ஸோ யூன் என்ன பண்ணுறாரு, ஜே யூன் வந்து மாவை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சிப்பு இருக்குது அப்படின்றாப்புல சொல்லிட்டு டக்குனு வாய முடிக்கிறாப்புல. ஆக்சுவலாக சிப்புன்னு எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க, அது என்ன சிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம ஜேயூன் என்ன பண்ணுறாரு, அது சாக்லேட் சிப்புன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க அந்த சிப்பை வந்து வாய்க்குள்ளே போட்டுடுறாப்புல. ஆக்சுவலாக அது சாக்லேட் சிப் கிடையாது, நம்ம மா வந்து ஒரு கேசினோ அடிக்ட்டு, கேம்பிளிங் சூதாடுறதுல. ஸோ என்ன பண்ணுறாப்புல, வேறு நேரத்தில் மறந்து போய் வந்து கேம்பிளிங் பண்ணலான்னு சொல்லிட்டு சூதாட்டத்துக்கு போயிருக்காப்புல. அங்கே வந்து ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்கள்ல, அந்த சிப்பு தான். ஸோ நம்ம ஜேயூனுக்கு வந்து தெரியும், இப்போ சொன்னால் எல்லோரும் வந்து மாவை இன்னும் ஏசுவாங்கன்னு சொல்லிட்டு ஜேயூன் என்ன பண்ணாப்புல, அந்த சிப்பை டப்புன்னு வாய்க்குள்ளே போட்டாப்புல. பட் அது என்ன முழுங்கவா முடியும், ஆனால் நம்ம மா என்ன பண்ணுறாப்புல, அப்படிதான் வெரி குட் வெரி குட், அதை முழுங்கிரு முழுங்கிரு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. பட் நம்ம ஜேயூனால் அது முழுங்க முடியல. அதுக்குள்ளே நம்ம ஜாங் என்ன பண்ணுறாங்க, வாயை தர வாய்க்குள்ளியாக போடுற அப்படின்னு சொல்லிட்டு ஜேயூனோட வாயை திறந்து அதுக்குள்ளே இருக்க அந்த சிப்பை எடுத்துடுறாங்க. ஸோ எல்லோரும் பார்த்துடுறாங்க, நம்ம மா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வேலை நேரத்தில் கேம்பிளிங் விளையாட போயிருக்காருன்னு. ஸோ கடுப்பாகிறாங்க. பட் நம்ம மா வந்து அசால்ட்டாக, இப்போ அதுவா முக்கியம், நான் எங்கே போனன்றது முக்கியமா, அநியாயமாக ஒரு குற்றவாளியை தப்பிக்க விட்டுட்டோம், அதுதானே முக்கியம், வாங்க சீக்கிரம் போய் அந்த ஆள் பிடிக்கலாம் அப்படின்ட்டு அசால்ட்டாக போகிறாப்புல. எல்லாரும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கடுப்பாகிறாங்க. நம்ம கேப்டன் கோ என்ன பண்ணுறாரு, ஏண்டா உன்னை வேலைக்கு வர சொன்னால் நீ நம்மளோட ஃபண்டை எடுத்துகிட்டு போய் சூதாடினது, காசை வச்சு சூதாடினது மட்டும் இல்லாமல் குற்றவாளியும் பிடிக்க விடாமல் தப்பிச்சிட்ட, எல்லாம் ஒன்றால் தான்டா ஒன்றையே அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கு நறுக்குன்னு மண்டையிலே கொட்டுறாரு. அதுவும் இல்லாமல் நம்ம மாவை வந்து ரொம்ப அடிக்க போகிறாப்புல நம்ம கேப்டன். ஸோ இப்படி வந்து கேப்டனும் மாவும் வந்து கை கலப்பில் ஈடுபடுறாங்க. மா வந்து எதிர்த்து அடிக்கலைன்றது வேறு விஷயம், பட் எல்லா டீம் மெம்பர்ஸும் வேண்டாம் கேப்டன் வேண்டாம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விலக்கி விட ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த கண்கொள்ளா காட்சி வந்து யார் பார்க்குறாங்க அப்படின்னா, அந்த பக்கம் கிராஸ் ஆகி போகிற இன்னொரு செட் ஆஃப் போலீஸ் அவங்க வந்து பார்க்குறாங்க. ஸோ அவங்க யாருன்னா கேப்டன் சாய். ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சீஃப் சொல்லுவார்ல நம்ம ஹீரோ கிட்ட, கேப்டன் சாய்க்கு ப்ரொமோஷன்லாம் கிடச்சிருக்கு உனக்கு வேண்டாமா, நான் அவரே தான். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோவை பட்டு, என்ன கேப்டன் கோ உங்கள் டீம் ஏதோ பெருசாக சாதனைலாம் பண்ணிங்களாம், 15 கார் உங்களால் வம்பா போச்சாமா, ஆக்சிடென்ட்டாமா, நான் எதிர்பார்த்தேன் கேள்விப்பட்டேன், இப்போ நான் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சதை செலிப்ரேட் பண்ண போகிறேன், டீம் டின்னர் நீங்களும் வாங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை கூட்டு போகிறப்பல. நம்ம சாய் வந்து நம்ம ஹீரோவை எதுக்காக மெனக்கிட்டு கூட்டு போனாருன்னு பார்த்தா அதுலேயும் அவருக்கு ஒரு ஆதாயம் இருக்குது. ஸோ அவர் நம்ம ஹீரோ கேப்டன் கோ கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, ரொம்ப ஃபேமஸ் தக் இருக்கானே ஒரு பெரிய கேங்ஸ்டர் மாஃபியா முபே, முபேவோட ரைட் ஹேண்ட் மேன் ஒருத்தன் இருக்கான் ஹாங்குன்னு, அவன் உனக்கு தெரியும்ல, அவனை வந்து ரிலீஸ் பண்ணி 6 மாதம் ஆகுது. ஸோ இப்போ அவன் வந்து ஆட்களெல்லாம் சேர்த்துட்டு ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்கான், முபே வேற எங்கே இருக்கான் அப்படின்றது அவனுக்கு தான் தெரியும். ஸோ நம்மளால் வந்து ஹாங்கை தான் பிடிக்க முடிஞ்சுது, கேங் லீடர் முபேவை வந்து பிடிக்கவே முடியல. ஸோ உனக்கு ஏதாவது வந்து டிப்பு கிடச்சிது அப்படின்னா, நீ எனக்கு சொன்ன அப்படின்னா உனக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும், என்னோடய டீமும் வந்து முன்னேறும். ஸோ எதாவது முடிஞ்சா பாரு, இல்லை நீயா வந்து அவனை கண்டுபிடிச்சாலும் சரி உனக்கு லக்கு தானே அப்படின்னு வேணும்னே கொஞ்சம் இன்சல்ட் பண்ணுற மாதிரி நம்ம சாய் வந்து பேசிட்டு போறாரு. பட் அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன் உண்மைதான், ரொம்ப பெரிய கேங் லீடரான முபே அப்படின்றவனோட ஒரு ரைட் ஹேண்ட் வலது கைன்னு சொல்லுவோம்ல, அப்படி ஒருத்தன் ஹாங் அப்படின்ற ஒருத்தன் வந்து 6 மாதம் ஆச்சு ரிலீஸ் ஆகி. ஸோ இப்போ வந்து அவன் கொஞ்சம் அமைதியாக கமுக்கமாக இருக்கான், ஏன்னு பார்த்தா ஏதோ பின்னாடி வந்து பெரிய வந்து இல்லீகல் வேலை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோ முடிவு பண்ணிட்டாரு, டீமை வந்து சீஃப் வந்து டிஸ்பேண்ட் பண்ணாமல் இருக்கணும், பிரிக்காமல் இருக்கணும், கலைக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு பெரிய நல்ல கேஸாக வந்து பிடிக்கணும். ஸோ முபே கேஸை விட பெரிய நல்ல கேஸ் கிடையாது, முபே பிடிக்கணும்னா அவரோட ஆள் ஹாங்கை வந்து கண்காணிக்கணும். ஸோ நாங்கள் கண்காணிக்கிறோம், எங்கள் டீம் கண்டு பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட டீமில் 5 பேரும் வந்து அப்படி ஒரு புயல் மாதிரி கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவோட டீம் 5 பேரும் வேகமாக எங்கே போனாங்கன்னு பார்த்தா ஒரு சிக்கன் ஷாப்புக்கு போயிருக்காங்க. ஸோ சிக்கன் வந்து செம்மையாக இருக்குது, ரெடி பண்ணி ஓனருக்கு வந்து கொடுத்துட்டு போகிறாரு, எல்லோரும் ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்காக தான் சிக்கன் சாப்பிட தான் அங்கே வந்தாங்களான்னு கேட்டால் கிடையாது, அந்த சிக்கன் ஷாப்க்கு எதிர்த்தாக்கில் தான் அந்த கேங்ஸ்டர் முபே வரப்போறான்ற பேச்சு இருக்குது. நம்ம டீம் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் தான் திடீர்னு வந்து அந்த டீமில் இருக்க ஆஃபீஸர் யூங் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதுவும் அவன் வந்துட்டான் அப்படின்னு கை காட்டுறாப்புல. 5 பேரும் அப்படி நைஸாக வெளியே எட்டி பார்க்குறாங்க, எதிர்த்தாக்கில் இருக்க ரூமில் வந்து யார் இருக்கா அந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் அப்படின்னு பார்த்தா அவங்க யாரை எதிர்பார்த்துருக்காங்களோ அந்த கேங்ஸ்டர் முபே தான் இருக்கான். ஸோ எல்லோரும் வந்து அப்படியே ஆர்வமாக பார்த்துட்டுருக்காங்க. அப்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சவுண்ட் கேட்குது, யார்டான்னு பார்த்தா அந்த ஹோட்டலோட ஓனர். ஸோ என்ன பண்ணுறீங்க நீங்களாம் அப்படின்னு அவர் கேட்டோடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நாங்களா 1, 2, 3 விளாடுறோம், யார் ஃபஸ்ட்டு சிக்கனை சாப்பிட்றதுன்னு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாப்புல. ஸோ எல்லோரும் உட்காடுறாங்க. உடனே ஓனர் என்ன பண்ணுறாரு, நல்லா தான் என்தூசியாஸ்டிக்காக இருக்கிறீங்க, என்கரேஜிங்காக, சரி இந்தாங்க இந்த சிக்கன் வந்து நானே உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறேன், இதை நீங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு பிளேட் நிறைய இன்னும் சிக்கனை வச்சுட்டு போகிறாரு. ஓனர் அந்த பக்கம் போனோடனே நம்ம ஹீரோ டீம் இந்த பக்கம் திரும்பியும் வந்து எய்தாக்கில் கேங்ஸ்டர் இருக்கானான்னு பார்க்குறாங்க. பட் அந்த கேங்ஸ்டர் கிளம்பி போயிட்டான். ஸோ இப்போ அவங்களுக்கு கன்ஃபார்மே ஆயிடுச்சு, எல்லோரும் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க டிஸ்கஷன்.
சுச்சுவேஷன் என்ன அப்படின்னா, எப்படியும் முபை வந்து இங்கே வரான், அடிக்கடி இங்கே இருக்க ஹாங்குக்கும் முபைக்கும் வந்து நிறைய கனெக்ஷன் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கேருந்து இந்த ஹாங்கை கண்காணிக்கணும், இவங்களெல்லாம் கையும் களவுமாக பிடிக்கணும், முபை வந்து ஏதாவது இல்லீகல் வேலையில் ஈடுபட்டிருக்க சமயம் இவங்களை பிடிக்கணும் அப்படின்னு பேசிகிட்ருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே வந்து ஓனர்கிட்ட வந்து நம்ம ஹீரோ கேட்குறாப்ல, இவர்கிட்ட விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. எதிர்த்தாக்கில் உள்ள அப்பார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு ஏதோ ஆர்டர் வருமா என்ன சாப்பாட்டுக்கு அப்படின்னு கேட்குறாப்ல. உடனே நம்ம ஓனர் சொல்கிறாரு, எனக்கு வர்ற ஒரே ஆர்டர் எதிர்த்தாக்கில் இருக்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து தான், அதை தவிர என் ஹோட்டல் ஓடுறதே கிடையாது, ஒரு காசுக்கு பெறாது என் ஹோட்டல், அதனால தான் நான் இந்த ஹோட்டலை விற்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே நம்ம ஹீரோட டீமுக்கு டக்குன்னு ஒரு ஐடியா வந்து உதயமாகுது. என்ன அப்படின்னா, எப்படியும் நம்மளுக்கு இடம் வேணும், எதிர்த்தாக்கில் இருக்கவங்கள நோட்டீஸ் பண்ணுறதுக்கு இந்த சிக்கன் ஷாப் தான் நல்ல வழி. அது மட்டும் இல்லை, அவங்க வந்து இங்கே மட்டும்தான் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாப்ல ஓனரு. அப்போ இந்த சிக்கன் ஷாப்பை வந்து நம்மளே கொஞ்ச நாள் நடத்தினா என்ன அப்படின்ட்டு, இருக்கிறதுக்கே காசு இல்லையாமா இவங்க டிபார்ட்மெண்ட்டில், இப்போ ஃபண்டுக்கு இவங்களுக்கு இப்போ இந்த பிளானிங் வேறு. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, எப்படி வாங்க முடியும் சிக்கன் ஷாப்பை அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாப்பில், இந்த வேலையெல்லாம் சரிப்பட்டு வராது, சிக்கன் ஷாப்பெல்லாம் வாங்கவே முடியாது, அதுவும் நம்ம சீஃப் கிட்டே பேசவே முடியாது, வாங்க போகலாம் அப்படின்ட்டு. அதுக்குள்ளே பின்னாடி இருந்து நம்ம ஆஃபீஸர் ஜேயூன் என்ன பண்ணுறாரு, வேகமாக எழுந்து, எனக்கு கல்யாணம் முடிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தெரியும் இல்லை கேப்டன், என் கல்யாணமே நடக்காட்டி பரவாயில்ல, அந்த காசு ஃபுல்லாக நான் உங்களுக்கு செலவழிக்கிறேன் கேப்டன் அப்படின்னு. ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கட்டி பிடிச்சி அழுகாங்க. கேப்டன் நம்ம முன்னேற்றத்துக்காக நாங்கள் என்னனாலும் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டனுக்கு போதுண்டா சாமின் ஆயிடுது. சரி சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் நேராக கிளம்பிடுறாப்புல. நம்ம வீட்டுக்கு வர நம்ம கேப்டன் என்ன பண்ணுறாரு, கையில் வந்து ஒரு கவர் கொண்டு வராப்புல, அதை அவங்க ஒய்ஃப் பாட்டு என்ன பண்ணுறாங்க, அதில் வந்து ஒரு பெரிய வந்து ஹேண்ட்பேக்கோட பிராண்ட் நேம் எழுதியிருக்கு. சரி புருஷன் வந்து ஹேண்ட்பேக் தான் வாங்கிட்டு வந்துட்டாப்ல அப்படின்னு ஆர்வமாக பார்த்தா உள்ளே வந்து பழைய துணி இருக்குது. அதை பார்த்தோன்னே அவங்க என்ன ஆகுறாங்க, டென்ஷன் ஆகுறாங்க. பட் சரி ஹஸ்பண்ட் முன்னாடி காட்ட வேணாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட்க்கு சாப்பாடு வைக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நைட்டு நம்ம ஹீரோ தூங்குறப்ப கூட சொல்லிட்டே இருக்காங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எனக்கு சாயோட ஒய்ஃப் ஃபோன் பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்ட்க்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கோம், அதை சொல்கிறதுக்காக ஃபோன் பண்ணாங்க, நீங்களும் தான் அவர் கூடயே ரொம்ப வருஷமாக அவரை போலவே வேலை பார்க்குறீங்க, இங்கே ஒன்றுத்தையும் காணும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சீஃபை வந்து கொஞ்சம் நம்ம கேப்டனை வந்து கொஞ்சம் ஏச வர செய்கிறாங்க கோவமாக. ஸோ மறுநாள் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து நேராக வந்து சீஃபை தான் போய் பார்க்குறாப்புல, எப்படி நாங்கள் வந்து ஒரு சிக்கன் ஷாப் எடுக்கலான் இருக்கோம், ஸோ நீங்கள் ஃபண்டு தாங்கன்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி கேட்குறாப்புல. நம்ம சீஃபு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறப்பில், உங்கள் டீமே வேண்டாம், நான் அதை கலைக்க போகிறேன், டிஸ்பேண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடானா இன்னொரு தடவை ஒரு ரெஸ்கியூ இதுக்கு போகிறோம், எனக்கு வந்து பணம் தாங்கன்னு சொல்லி வந்து கேட்குற, ஆஹா ஒன்றுமே தர முடியாது, தயவுசெய்து கிளம்பி போயிடும் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஏசுறாப்பில். ஸோ அதே சமயம் இங்கே வந்து சிக்கன் ஷாப்பில் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, ஓனர் வந்து இன்னொரு ஆளை கூப்பிட்டு சிக்கன் ஷாப்பை விற்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டுருக்காரு அக்ரிமெண்ட்டு. அதில் கையெழுத்து போட போகிற சமயம் நம்ம அம்மா என்ன பண்ணுறாப்புல, நேராக டேபிள் மேலே அந்த அக்ரிமெண்ட் மேலே போய் விழுந்து, கூடாது கூடவே கூடாது, தயவுசெய்து இந்த சிக்கன் ஷாப்பை விற்றுறாதீங்க, எங்கள் மனசு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஓனர் வந்து என்ன நினச்சிட்ருக்காருன்னா, நம்ம ஹீரோவையும் சேர்த்து அந்த அஞ்சு பேருமே வந்து வேலை வெட்டி இல்லாத பட்டதாரிகள் நினச்சிட்டு இருக்காப்புல. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, சரி நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது உங்கள் கஷ்டம், ஆனால் வந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, நான் இருந்தாவது உங்களுக்குலாம் வேலை தருவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல. உடனே நம்ம ஹீரோயின் ஜாங் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு வேலை தர வேண்டாம், இந்த சிக்கன் ஷாப்பே தந்துடுங்க, நாங்கள் உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு. யார் நீங்களா, நேற்றுலேருந்து இங்கேயே வந்து காத்து கிடக்குறீங்க, எதுக்குன்னே எனக்கு தெரில, உங்களை பார்த்தாலும் பணக்காரங்க மாதிரி தெரில, எந்த காசை வச்சு என்னோட சிக்கன் ஷாப்பை வாங்க போகிறீங்க அப்படின்னு ஓனர் கேட்குறாப்புல. உடனே நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்க ஜாங் அப்படின்னா, எங்ககிட்ட ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே சமயம் நம்ம ஜேயூன் வந்து, ஆமாம் நாங்கள்லாம் ஒரே ஃபேமிலி, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அப்படின்றாப்புல. அப்படியா நீங்கள்லாம் ஒரே ஃபேமிலியா அப்படின்னு ஓனர் கேட்டதுக்கு, ஆமாம் இன்னும் இவங்க எங்கள் அக்கா, இவர் எங்கள் அக்காவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி மாவை வந்து நம்ம ஜாங்கோட ஹஸ்பண்ட் நம்ம யூன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாப்புல. அப்படியா அப்படின்னு ஓனர் ஆச்சரியமாக கேட்டுட்டு இருக்காரு. அந்த சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோ வந்து உள்ளே வராரு, கேப்டன் கோ வந்து உள்ளே வந்துட்டு, ஆமாம் நாங்கள் இந்த சிக்கன் ஷாப்பை விலைக்கு தான் வாங்க போகிறோம் அப்படின்றாப்புல. உள்ளே வந்தவர் வேகமாக, நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம் தான், நான் இவளோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஜாங்கை கை காட்டுறாப்புல. நம்ம ஓனருக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்போ தான் இவர் அவரோட ஹஸ்பண்டுன்னு சொன்னாங்க, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாப்புல. டக்குன்னு நம்ம ஹீரோ சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு, ஆமாம் நான் ஹஸ்பண்ட் தான், ஆனால் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்ட், இவன் இப்போ ரீசெண்டாக இருக்க ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கோச் சொல்கிறாப்புல. உடனே ஓனர், ஓ அப்படியா, இருக்கட்டும் இருக்கட்டும், இப்போ பழைய நாடுகளில் இதெல்லாம் சகஜமாகிப்போச்சு இல்லை அப்படின்னு சொல்லி வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்றுக்கிட்டு தன்னோட ரெஸ்டாரண்ட்டை நம்ம ஹீரோட டீமுக்கு வித்துட்டு போயிடுறாப்ல. ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸராக சிக்கன் ஷாப் கையில் கிடச்சோன்னே நம்ம ஹீரோட டீம் செய்கிற முதல் வேலை, வெளில போய் எதிர்த்தாக்கில் இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த வில்லன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கள கண்காணிக்கிறதுக்காக அங்கே வந்து கேமரா செட் பண்ணுறது, அங்கே அந்த கேமரா மூலியமாக அவங்க பேசுகிறதெல்லாம் இங்கே ஆடியோ மூலியமாக கேட்டுக்கிறது எல்லாமே தான். ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, வில்லன்ஸோட இடத்துல என்ன நடக்குதுன்றதை இவங்க கவனிச்சிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த வில்லன்கள்ஸ் வந்து ரெண்டு செட்டாக பிரிஞ்சு சண்டை போடக்கூட ஆரம்பிக்கிறாங்க, அதை கூட கேட்டு இவங்க ரசிக்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, வில்லன்கள் வந்து ரெண்டு
செட்டாக பிரிகிறாங்க. ஒன்று வந்து ட்ரக்ஸு செல் பண்ணுற கேங்கு, இன்னொருத்தர் வந்து தக் கேங் அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரக்ஸ் செல் பண்ணுறதுன்னா இந்த தேவையில்லாத போதை பொருட்கள்லாம் செல் பண்ணுறாங்க இல்லையா, அது. இன்னொருத்தர் வந்து அந்த சண்டை போடுறதுக்கு எதுவாக இருக்குது, தக் கேங்கு. ஸோ ரெண்டு கேங்கும் சண்டை போட்டோடனே அங்கே வந்து அந்த ஹாங் வரான் வில்லனோட கையால். ஸோ நம்ம ஹீரோவோட டீம் வந்து யாரை பிடிக்கணும்னு கற்றுக்கோங்களோ அவனோட கையால் வரான். அவன் என்ன பண்ணுறான், நாமெல்லாம் இப்படிலாம் சண்டை போட்டுக்க மாட்டோம்டா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தன் அடிச்சுக்கோங்க, எந்த டீம் ஜெயிக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. நம்ம ஹீரோவோட டீம் ரொம்ப சந்தோஷமாக இந்த ஃபைட்டை வந்து கேட்டுட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவோட டீம் வந்து நார்கோட்டிக் ஸ்டிங், அதாவது வந்து ட்ரக்ஸ் செல் பண்ணுற கேட்டவங்கள வந்து பிடிக்கிற டீம் இல்லையா. பட் இவங்க அதெல்லாம் மறந்துடுறாங்க, எதுக்கு இங்கே வேலைக்கு வந்தோடனே மறந்துட்டு டோப் கேங் தான் ஜெயிக்கும் பாரு பாரு அப்படின்னு சொல்லி அந்த டீம் ஜெயித்ததும் ரொம்ப சந்தோஷம் வேற பட்டுக்கிறாங்க. இவங்களெல்லாம் வச்சுட்டு ஐயோ சரி அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு லேடி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஓ நீங்கள்லாம் புது ஓனரா, சிக்கன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ வந்து இப்போ தான் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம், ஸோ ரெண்டு மூணு நாள் கழிச்சு வாங்க அப்படின்றப்பல. ரீசன் என்ன அப்படின்னா, இவங்க வந்து இடத்த தான் எடுக்கணும்னு நினச்சாங்களே தவிர அங்கே வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கலையே. ஆனால் இப்போ நிறைய பேர் வராங்க, சந்தேகப்படாமல் இருக்கணும்னா கட்டாயம் சிக்கன் வந்து வித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கனை வாங்கிட்டு வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, எல்லாருமே சிக்கன் ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாப்புல. ஸோ எல்லாரும் ரெடி பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்டு பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு. ஏன்னா எது வந்து ரொம்ப ருசியாக இருக்கோ அதை தானே விற்க முடியும் அப்படின்னு. நம்ம ஜாங் செஞ்ச சிக்கன்லாம் எப்போ கருகி கன்றாவியாக இருக்குது. ஸோ உடனே இப்படி எல்லாரோடையும் சாப்பிட்டு பார்த்துட்டு கடைசியில் எல்லாரும் ஒரே முடிவாக, இது சூப்பராக இருக்குது, இது யாருதுன்னே தெரியல, ஏன் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. அது யாருதுன்னு பார்த்தா நம்ம மா ஓடுது. மா வந்து பயங்கரமாக சிரிக்கிறாப்புல, எல்லாரும் அவருக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணுறாங்க. மா கங்க்ராச்சுலேஷன், நீ தான் நம்ம ஹோட்டலோட புது செஃப் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மா வந்து ஏன் அவ்வளோ சூப்பராக பண்ணுறாருன்னா, அவரோட ஃபேமிலி ஊரில் வந்து ஹோட்டல் வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு ரெண்டு கஸ்டமர்ஸ் வந்துடுறாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்தோடனே நம்ம ஹீரோயின் போய் மெனுலாம் கமிச்சு எடுத்துகிட்டு வராங்க. அவங்க சிக்கன் கேட்டோடனே நம்ம மா சொல்கிறாப்புல நம்ம ஹீரோட்ட, எனக்கு ஒரே ஒரு சாஸ் தான் தெரியும், தொட்டுக்கூட எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. எங்கள் ஃபேமிலி வந்து ரிப்ஸ்லாம் வந்து ஊற வைக்கிறதுக்காக அவங்க எங்கள் ஹோட்டலில் வந்து ஒரு சாஸ் செய்வாங்க, அதுதான் தெரியணுன்னே. நம்ம ஹீரோ எதுனாலும் பரவாயில்ல, சிக்கனை முக்கி எடுத்து கொடுத்தா போதும், அதை செய் அப்படின்றாப்புல. ஸோ அதை மா செஞ்சு கொடுத்தோன்னே நம்ம கஸ்டமர்ஸ்ட்டு கொண்டு வந்து நம்ம ஹீரோ வந்து சப்ளை வேற பண்ணிடுறாப்புல. இந்த சிக்கனுக்கு பேர் என்ன, பார்க்கவே புதுசாக இருக்குது அப்படின்னு கஸ்டமர்ஸ் கேட்டோன்னே, ஓ இதுவா ரிப் மெரினேட்டட் சிக்கன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு கஸ்டமர்ஸ் அசந்து போயிடுறாங்க, செம்ம டேஸ்டியாக இருக்குது, இனிமேல் இந்த இடத்துல நாங்கள் மறக்கவே மாட்டோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொன்னோன்னே நம்ம ஹீரோ அப்படி வந்து என்ன சொல்கிறது, அந்த வெற்றி குறி போடுவாங்க மங்கள அந்த மாதிரி போடுறாரு. எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷம், டே நீங்கள் எங்கள் அண்டர் கவர் ஆப்ரேஷனில் வந்திருக்கீங்கடா அப்படின்னு யாரும் சொல்லணும் போல தோணுது. பட் அவங்க கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க. ஸோ பயங்கரமாக சேல்ஸ் ஆகுது. ஆக்சுவலாக ஜாப்பனீஸ்லேருந்து யாராவது அங்கே கொரியாவுக்கு வந்தாங்கன்னா அந்த நம்ம ஹீரோட ஹோட்டலில் சாப்பிடாமல் போக மாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பயங்கரமாக செட் ஆயிடுது. ஸோ இப்போ வெளியில் வந்து காரில் அண்டர் கவர் ஆப்ரேஷனில் நம்ம ஹீரோ டீம்லேருந்து ஒரே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் உட்காந்து எதிர்த்து அப்பார்ட்மெண்ட்டை கண்காணிச்சிட்ருக்காப்புல. ஸோ இந்த தடவை நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அவங்க ஒய்ஃப் கிட்டே அதே மாதிரி கொண்டு வந்து பேக்கை கொடுக்குறாரு. நைட்டு ஒய்ஃப் வந்து எப்போ பார்த்தாலும் என்னை ஏமாத்துறதே வேலையை போச்சு அப்படின்ட்டு பேக்கை தூக்கி தூர ஏறிறாங்க. பார்த்தா உள்ள அவங்க ஒய்ஃப் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதே மாதிரி பிராண்டட் பேக்கும் அதில் நிறைய ரூபாயும் இருக்குது. ஸோ நம்ம அவங்க ஒய்ஃபே ஆச்சரியப்பட்டு போயிடுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ சிக்கன் ஷாப் வந்து பயங்கரமாக சேல்ஸ் ஆகுது. ஏ உங்கள் வீட்டு சேல்ஸ் எங்கள் வீட்டு சேல்ஸ் இல்லைன்னு வச்சுக்கலாம். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம ஹீரோட டீம் போகிற போக்க பார்த்தா போலீஸ் வேலையே இல்லாட்டா கூட சிக்கன் ஊற்று பொழைச்சிக்கலாம் போலடா அப்படின்னு சொல்லி முடிவெடுத்துடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிக்கன் ஷாப் வந்து பயங்கரமாக வந்து சேல்ஸ் ஆகுது அங்கே வந்து. ஸோ நம்ம மாவோட ரெசிபி அந்த கொரியான் ஃபுல்லாக வந்து ஃபேமஸ் ஆகிடுச்சு. இது தெரிஞ்சு ஒரு ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் வராரு, பத்திரிகையாளர் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, உங்களுக்கு 100% விளம்பரமாக இருக்கும், ஸோ எனக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம ஹீரோ வேணான்றாப்பில், நம்ம ஹீரோ வேண்டான்னு சொல்லிட்டு ஜேர்னலிஸ்ட்டை வெளியே அனுப்புகிற ரீசன் என்ன அப்படின்னா, தாங்கள் வந்து அண்டர் கவரில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றது வந்து மற்றவங்க தெரிஞ்சுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ஆனால் அந்த ஜேர்னலிஸ்ட்டுக்கு அதுக்கு புரியவே இல்லை. இன்ஃபேக்ட் நம்ம ஹீரோ கிட்ட எல்லாரும் வம்பு பண்ணுறாங்க. நம்ம ஜாங் வர கேட்குறாப்புல, உங்களுக்கு என்ன பேசாமல் விளம்பரம் கொடுக்கலாம்ல, இன்னும் சேல்ஸ் நல்லா ஆகும்ல அப்படின்னு. ஓய் நம்ம எதுக்கு வந்தோன்றதே நீ மறந்துட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து ஏசுறாரு. அதே சமயம் உண்மைக்குமே வெளியே என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க தேடிட்டு இருக்க அந்த வில்லன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த மும்பைன்றவன் ஏத்தாக்கில் உள்ள அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கான். ஸோ வெளியே இருக்க ஆஃபீஸர் என்ன பண்ணுறாரு, காரில் இருக்கவர் நம்ம டீம் ஹீரோ டீமில் இருக்காருல யூன், அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வேகமாக வந்து ஃபோன் பண்ணி நம்ம ஹீரோக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாரு. உள்ளே தான் இருக்காங்க, உள்ளே போனால் இவங்களை மிஸ் பண்ணிடுவோமே வில்லன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா,
ஃபோன் பண்ணுறாரு. பட் நம்ம ஹீரோ ஹீரோயின் யாருமே எடுக்கல, எல்லாருமே சேல்ஸில் பிஸியாக இருந்துட்டாங்க. ஸோ இவர் வந்து பின்னாடி போகிறாரு அந்த காருக்கு பின்னாடி. பட் இவரால் வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண ட்ராக் பண்ண முடியலை. ஸோ எந்த பக்கம் கார் போச்சுன்றதை கண்டுபிடிக்க முடியலை. உடனே வந்துடுறாப்புல திரும்பி வந்து பயங்கரமாக ஏசுறாப்புல எல்லாரையும். எல்லாரும் என்ன நினச்சிருக்கீங்க, நம்ம என்ன வேலைக்கு வந்தோடனே உங்களுக்கு மறந்து போச்சா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலேருந்து இப்போ வரைக்கும் வெயிட் பண்ணி அவனை பார்த்து அவனை பிடிக்க பின்னாடி போனேன். ஆனால் ஒரு இன்டர்செக்ஷனில் போன சமயத்தில் அவன் வலது பக்கம் போனானா இடது பக்கம் போனானு தெரியாமல் அவனை விட்டுட்டேன், கோட்டை விட்டேன். எல்லாம் உங்களால் தான், நான் ஃபோன் பண்ணோடனே வந்திருக்க வேண்டியதானே அப்படின்றப்பல அந்த செகண்ட் வந்து எல்லாரும் ஷாக் ஆவாங்கன்னு பார்த்தா எல்லாரும் கடுப்பாகி கத்துறாங்க. நம்ம மாலாம் என்னது நீ மட்டும் கஷ்டப்பட்டியா, பாரு பாரு என் கையில் எவ்வளோ சூடு பட்டுருக்குன்னு பாரு, சிக்கனை பொறிச்சிட்டு இருக்கேன், அப்படியே கெட்டவங்களை துண்டு துண்டாக வெட்ட வெட்டியேன், நான் வந்து இப்போ காய்கறியை வெட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கத்துறாப்புல. ஸோ நம்ம ஹீரோயின் எத்தனை டேபிளுக்கு நான் எனக்கு சர்வ் பண்ணியிருக்கேன் தெரியுமா, எத்தனை டேபிளை தொடச்சிருக்கேன் தெரியுமா, எத்தனை பேருக்கு வந்து எனக்கு டிப்ஸ் கொடுத்து என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. நம்ம ஹீரோ நானும் எவ்வளோ வந்து கணக்கு போட்டிருக்கேன் தெரியுமா, எவ்வளோ லாபம் எவ்வளோ நஷ்டம்னு பார்த்து பார்த்து எனக்கு தலையெல்லாம் வலிக்குது அப்படின்றப்பல. அதெல்லாம் போக பார்த்தா நம்ம யூ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவங்க வந்து உனக்கு தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு மூட்டை வெங்காயம் நாலு மூட்டை பூண்டு இதெல்லாம் உரிச்சு உரிச்சு நான் கஷ்டப்பட்டிருக்கேன், நீ மட்டும் கஷ்டப்பட்டேன்னு பேசுகிற அப்படின்னு சொல்லி கத்துறாப்புல. ஸோ உடனே அப்போ தான் நம்ம வெளில இருந்தார்ல யூன்னு அவர் சொல்கிறாரு, இதை தான் நான் கேட்குறேன், நீங்களாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும், இவ்வளோ ஏன் உண்மையாக இருக்கணும், நம்ம என்ன உண்மைக்குமே சிக்கன் விற்கவா வந்தோம், நம்ம என்ன வேலைக்கு வந்தோம், அதை செய்ய முடியாமல் போச்சு யோசிங்க அப்படின்னு சொல்லி கத்துறாப்புல. ஸோ அப்போ தான் எல்லோரும் கொஞ்சம் சுய நினைவுக்கு வந்தாங்கன்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஹீரோட டீம் பிளான் பண்ணுறாங்க, இனிமேல் இவ்வளோ டெடிக்கேட்டடாக விற்க வேண்டாம், சிக்கனோட ரேட்டை ஏற்றிடலாம், ரேட்டை ஏற்றினா அவ்வளோ கூட்டம் வராதுன்னு. ஸோ சிக்கனோட ரேட்டு இன்னிலேருந்து டபுள் மடங்கு ஆகுது அப்படின்னு எழுதி ஒட்டுறாங்க. பட் அடுத்த நாள் பார்த்தா கூட்டம் பிச்சுக்கிட்டு போகுது. இது மட்டும் இல்லை, இப்போ வந்து குறிப்பிட்ட டைமில் தான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்லாம் வந்து ரூல்ஸ் போட்டாங்க. ஏன்னா எல்லா நேரமும் நம்ம ஹீரோ டீமால் வேலை பார்க்க முடியல அப்படின்னு. ஆனாலும் மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஓ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கா தான் ரேட்டெல்லாம் கூட்டிட்டாங்க, அது மட்டும் இல்லை குறிப்பிட்ட டைமில் தான் ஓப்பன் பண்ணுறாங்க, ரொம்ப கிராக்கிப்பாக இந்த ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குவிய ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோட ஹோட்டலில். ஸோ இந்த சமயம் என்ன ஆகுது, மந்த் முடியுது. ஸோ மந்த் முடிவில் அந்த அண்டர் கவர் மிஷனில் நீங்கள் என்னத்தை சாதிச்சு கிழிச்சிங்க இங்கே வந்து சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட கேப்டன் இருப்பார்ல சீஃப், அவர் கூப்பிட்றாரு. ஸோ நம்ம ஹீரோட டீம் போய் அங்கே நிற்கிறாங்க. நம்ம ஹீரோட கேப்டன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்துட்டு சீஃப் என்ன பண்ணுறாரு, ஓ சிக்கன் டெலிவரி பண்ணோம், சிக்கன் டெலிவரி பண்ணோம், சிக்கன் டெலிவரி பண்ணோம், 30 நாள் சிக்கன் டெலிவரி பண்ணோன்னு எழுதியிருக்கீங்க, அப்போ குற்றவாளி என்னடா பண்ணிங்க அப்படின்னு கேட்குறாப்புல. ஸோ நம்ம ஹீரோட டீமில் 5 பேர் அப்படி தலையை தொங்க போட்டே நிற்கிறாங்க. அப்போ நீங்கள் வேற ஒன்றும் பண்ணல, சிக்கன் மட்டும்தான் டெலிவரி பண்ணிங்க அப்படின்ட்டு. அப்போ நம்ம அப்போ பார்த்து வந்து என்ன பண்ண அப்படின்றது நம்ம ஹீரோட டீமுக்கு தெரில. உண்மைதானே, அந்த எதிர்த்தாக்கில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டை கண்காணித்து அவன் ஒருத்தன் தான் ஆர்டர் கொடுக்குறான், அவன் எனக்கு ஆர்டர் கொடுப்பான்னு பார்த்தா இந்த ஒரு மாதத்தில் எதிர்த்தாக்கில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க வில்லன்ஸை தவிர மற்ற எல்லாரும் ஆர்டர் கொடுத்து அந்த சிக்கனை சாப்பிட்டு பார்த்துட்டாங்க. என்னடா பண்ண கால கொடுமை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் நம்ம சீஃப் பேசிகிட்டு இருக்க நேரத்திலே நம்ம ஹீரோக்கு ஒரு கால் வருது. நம்ம ஹீரோ எடுத்து அதை அட்டன் பண்ணுறாப்புல. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நாங்கள் உங்கள் சிக்கன் ஷாப்க்கு எதிர்த்தாக்கில் இருக்க அப்பார்ட்மெண்ட்லேருந்து பேசுகிறோம், எங்களுக்கு வந்து சிக்கன் ஆர்டர் வேணும் அப்படின்னு சொல்லி 4 பேக்ஸ் கேட்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ ஓய் நம்ம எதிர்பார்த்த ஆர்டர் வந்துருச்சு வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடுறாப்புல. எல்லாரும் பின்னாடி ஓடுறாங்க, சீஃப் எங்கடா போகிறீங்க எங்கடா போகிறீங்கன்னு கேட்க கேட்க சீஃபை தள்ளி விட்டுட்டு ஓடி போயிடுறாங்க. ஸோ எதிர்த்தாக்கில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டுன்னு உடனே கட்டாயமாக அந்த வில்லன் கேங் தான் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட டீம் உள்ள 5 பேரும் வந்து பெருசாக ஒரு மிஷனுக்கு கிளம்புற மாதிரி கிளம்புறாங்க. பட் அவ்வளோ நேரம் சீஃப்டை ஏச்சு வாங்கிட்டு வந்தனால அவங்களுக்கு சிக்கன் செய்ய சமயம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளில ஒரு கடையில் சிக்கனை வாங்கி எதிர்த்தாக்கில் உள்ளவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஒரு பேட் லக், பெரிய பேட் லக் என்ன அப்படின்னா, எல்லாரும் உள்ளே போய் பார்த்த சமயத்தில் தான் தெரிய வருது யாருமே அங்கே இல்லை, வேற ஒரு ஆட்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள நம்ம ஹீரோ கேட்டோடனே அந்த லேடி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கேருந்த கேங்கெல்லாம் எப்பயோ காலி பண்ணி போயிட்டாங்க, 2 நாள் ஆக போகுது, நாங்கள் தான் இப்போ இங்கே புதுசாக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஸோ இவ்வளோ நாள் இவர் வந்து காத்திருந்தது எல்லாமே விழக்கிற நீர் போல் வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட டீம் வந்து ரொம்பவே வந்து மனசு வருத்தப்படுறாங்க. இது வந்து இவ்வளோ நாள் கண்குத்தி பாம்பாக நம்ம ஹீரோவோட டீமை வந்து கண்காணிச்சிட்டே இருக்க அந்த ஜேர்னலிஸ்ட் ஒருத்தன், நம்ம ஹீரோ அவன் விளம்பரம்லாம் ஒன்றும் வேண்டாம் வெளியே போடான்னு சொன்னார்ல, அந்த ஜேர்னலிஸ்ட் என்ன பண்ணுறான் பார்த்துட்டே இருந்துட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து பேப்பரில் போட்டு விட்டுறான். நீங்கள் எல்லாரும் நம்பிட்டு இருக்க இந்த பெரிய சிக்கன் ஷாப்பு உங்களை ஏமாத்துறாங்க, வெளில ஒரு இடத்துலேருந்து சிக்கன் சமைச்சதை வாங்கி உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோட டீமோட இமேஜ் கெட்டு போயிருது. அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் அந்த ஹோட்டலில் நடத்துகிறாங்க அப்படின்றதும் பேப்பரில் வந்துடுது, மொத்தமும் போச்சு. ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க அண்டர் கவர் மிஷனில் இருந்தாலுமே அவங்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அப்படின்றது யாருக்குமே தெரியக்கூடாது. இன்னும் நம்ம ஹீரோட டீம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்னு தெரியலை, பட் அவங்கவுங்க ஆட்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ எல்லாம் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து தெரிய ஆரம்பிச்சிருது. ஸோ உடனே நம்ம சீஃப் என்ன பண்ணுறாரு, நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவரோட டீமை கூப்பிட்டு பயங்கரமாக ஏசி, இப்போவே உன் டீமை நான் டிஸ்பேண்ட் பண்ணுறேன், இதுக்கு தான் போனீங்களா, விளம்பரத்துக்கு தான் போனீங்களா, சிக்கன் விற்க தான் போனீங்களா, நீங்கள் எல்லாரும் சஸ்பெண்ட் போங்களா வெளியே அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாப்ல. இந்த வருத்தத்தில் வெளில வர நம்ம ஹீரோட டீமை பார்த்துட்டு மெயினாக நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சாய் இருக்காருல்ல இன்னொரு டீம் லீடர்,
கேப்டன். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன உங்கள் டீமோட புகழ் வந்து கொரியா ஃபுல்லாக பரவுது போல், நீங்களாம் கம்முன்னு இருக்காமல் செம்மையாக வந்து பேர் வாங்கியிருக்கீங்க போல், சிக்கன் சேல்ஸ்லாம் பயங்கரமாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாப்ல. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாப்ல அப்படின்னா, சாய் நீங்கள் பேசினதெல்லாம் போதும், நாங்கள் எப்படியாவது அவனை பிடிக்கிறோமா இல்லையான்னு மட்டும் பாருங்கள், உங்களுக்கு என்ன வேணும், இப்போ நாங்கள் போலீஸ் டிபார்ட்மெண்ட் மரியாதையை எடுத்துட்டோம்னு நினச்சிங்கன்னா நான் வேணால் மன்னிப்பு கேட்கட்டா அப்படின்னு சொல்லிலாம் பேசுகிறாப்ல. ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹீரோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் பின்னாடி இருந்து பார்த்துட்டே இருந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. வருத்தத்தில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதில் அன்றைக்கு ஃபுல்லாக செம்மையாக குடிச்சிட்டு மட்டையாயிடுறாப்ல. அதே சமயம் நம்ம ஹீரோட டீம் தேடிட்டு இருக்க அந்த கேங்ஸ்டர் மாஃபியா ஹெட் வில்லன் இருக்கான் இல்லையா முபே, அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு ஆளை கத்தி வச்சு லேசாக குத்தி மிரட்டிகிட்டு இருக்கான். என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து டோப் தான் விற்கிறோம் அப்படின்றது உனக்கு தெரியும் இல்லையா, ட்ரக்ஸ் தான் பண்ணுறோன்றது உனக்கு தெரியும் இல்லையா, அந்த ட்ரக்ஸை வந்து நீ எப்படி விற்கணும், எங்களுக்கு மிடில் மேனே தேவையில்லை, நாங்களே விற்கணும், விற்கிறதுக்கு ஒரு சோர்ஸை பிடிச்சி கொண்டு வா, இல்லைன்னு நீ தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி மிரட்டி அனுப்புகிறான். அது மட்டும் இல்லை, போலீஸ் கண்ணில் சிக்காமல் எல்லா இடத்துலையும் எங்கள் வியாபாரம் நடக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை போய் பாரு அப்படின்னு சொல்லி, இல்லாட்டா நீ இன்னையோடு தொலைஞ்ச மகனே அவனை கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அந்த கேங்ஸ்டர் மிரட்டி அனுப்புகிறான். ஸோ அந்த கையால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, சரி ஓகே சார் தயவுசெய்து என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்க, நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். ஸோ அவனுக்கு தோன்ற ஐடியா நம்ம ஹீரோவோட சிக்கன் ஷாப். நம்ம ஹீரோ ஏற்கனவே போதுண்டா சாமி அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி வீட்டுக்கு கிளம்பி போனா, வீட்லேயும் அவங்க ஒய்ஃப் செம்மையாக கிழிச்சு தோரணம் கட்டி தொங்க விட்டுறாங்க. நீங்கள் என்ன தான் நினச்சிருக்கீங்க, சாயோட ஒய்ஃப் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஏன்னா அவன் ஹஸ்பண்ட் வந்து வாங்குற சம்பளம் காரணம் சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காராமே அப்படின்னு, நீங்கள் ஏன் என் மானத்தை இப்படி வாங்குறீங்க அப்படின்னு பயங்கரமாக ஏசி அனுப்பிடுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அப்படியே மனசு தளர்ந்து போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வந்து ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருக்காப்ல மறுநாள். மறுநாள் காலையில் முபே அனுப்பின ஒரு ஆள் இருக்கான்ல, அந்த மிடில் மேன் மாதிரி புரோக்கர் மாதிரி ஒருத்தன், அவன் நேராக நம்ம ஹீரோவை பார்க்க வந்து, உங்கள் ரெஸ்டாரண்ட் இப்போ மோசமான நிலமையில் இருக்குது, இதை இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணால் நிறைய வந்து கொஞ்சம் வித்தியாசமாக வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகும், ஸோ உங்கள் ரெஸ்டாரண்ட்டோட பேரில் நான் மற்ற ஊர்லலாம் கொரியாவில் இருக்க மற்ற ஊர்லலாம் வந்து நான் வந்து ஒரு புது பிரான்ச் ஆரம்பிக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோ ஓகே ஒரு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர்லையே மற்ற எல்லா ஊர்லேயும் பிரான்ச் ஆரம்பிக்க அந்த ஆளுக்கு பெர்மிஷன் கொடுத்துட்றாரு. ஸோ அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்ம அதாவது நம்ம வில்லன் மும்பை வந்து நம்ம ஹீரோவோட ரெஸ்டாரண்ட் மூலியமாகவே மற்ற ஊர்லலாம் பிரான்ச் வச்சு அந்த ஊரில் இருந்து ட்ரக்ஸை வந்து விற்க ஆரம்பிக்கிறான் சிக்கன்ற பேரில். அது இன்னும் நம்ம ஹீரோட டீமுக்கு தெரிய வரல. நம்ம ஹீரோ மெயின் பிரான்ச்சில் என்ன பண்ணுறாரு, சாரி அப்படின்னு சொல்லி கஸ்டமர்ஸை வந்து திரும்பி வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஆனால் உண்மைக்குமே மற்ற எந்த பிரான்ச்லேயுமே வந்து சிக்கன் டெலிவரி நடக்கவே இல்லை, சிக்கன் டெலிவரின்ற பேரில் ட்ரக்ஸு தான் வந்து மற்ற கஸ்டமர்ஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ முபே கிட்ட வந்து ஹாங் சொல்கிறான், பாஸ் இப்போ செம்மையாக வியாபாரம் ஆகுதுன்னு முபே ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனால் நம்ம ஹீரோ ஆக்சுவலாக அவர் மெயின் பிரான்ச் மித்த சப் பிரான்ச்சுன்றப்போ எப்படி வந்து சேல்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணுறாங்க நம்ம ஹீரோட டீமு. அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தருக்கா விஷயம் தெரிய வருது. என்ன அப்படின்னா, நம்ம யூன் வந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டு வந்து சொல்கிறான். என்ன அப்படின்னா, டெய்லி வந்து நிறைய சிக்கன் டெலிவரி ஆகுது நம்ம மற்ற பிரான்ச்சிலேருந்து, ஆனால் வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, நீங்கள் பாருங்கள், வாங்குகிற கஸ்டமர்ஸ் ஒரு லேடியை வந்து நான் வந்து பார்த்தேன், அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, சிக்கன் வாங்கிட்டு வாங்கின உடனே அதை குப்பையில் போட்டுட்டு போகிறாங்க. அப்போனா என்ன அர்த்தம், அந்த சிக்கனை சாப்பிடக்கூட இல்லை, அங்கே என்ன நடக்குதுன்றது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, டீமெல்லாம் பிரித்து விடுறாரு, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த ஆள்கிட்ட போய் கேளுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி நிறைய அடிக்கடி ஆர்டர் பண்ணுற கஸ்டமர்ஸை போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ அதே மாதிரி இன்னொரு கஸ்டமர் வீட்டுக்கு போகிறாரு. நம்ம ஹீரோயின் ஜாங்கோ இன்னொரு டிரெக்டிவாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்னொரு ஒரு சப்ளையர் வீட்டுக்கு போகிறாங்க கஸ்டமர் வீட்டுக்கு. ஸோ வீட்டை போய் செக் பண்ணுற சமயத்தில் தான் அவங்களுக்கு தெரிய வருது, சிக்கன்ற பேரில் சிக்கன் கூடையே சேர்த்து அந்த சிக்கனோட ஃப்ளேவர் மசாலாலாம் கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து ட்ரக் பவுடரை வந்து யூஸ் பண்ணி எல்லோரும் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ இது தெரியுது. நம்ம மா என்ன பண்ணுறாப்புல, ஒரு கும்பல் இருக்காங்க ஒரு பிரான்ச் ஆஃபீஸில், அவங்க பாட்டு உட்காந்து விளாண்டுட்டுருக்காங்க சமைக்காமல். அந்த பிரான்ச் ஆஃபீஸை பார்க்க போன நம்ம மா என்ன பண்ணுறாரு, டேய் உங்களை நம்பி பிரான்ச்சு கொடுத்தா நீங்கள் பாட்டு சமைக்காமல் உள்ளே உட்காந்து சீட்டாக விளாண்டுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாப்ல. ஸோ மாவை அடித்து துவச்சி தனியாக கொண்டு போய் முபே முன்னாடி போட்டுடுறாங்க அந்த ஆட்கள். பாஸ் நம்ம நினச்சது தப்பு, மெயின் பிரான்ச்சில் இருக்க எல்லாருமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் தான், இவன் கூட போலீஸ் ஆஃபீஸர் தான் அப்படின்னு நம்ம முபே வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறான். இவனை பிடிச்சி வைங்கடா, இவனை வச்சிருந்தா மற்றவெல்லாம் வருவான், இவனை தனியாக இங்கே கட்டி போடுங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம மாவை வந்து ஆளை வந்து பாதுகாப்புக்கு வச்சு கட்டி போட்டுடுறாங்க. அதே சமயம் நம்ம ஜாங்க் வந்து இங்கே படப்படன்னு வருது, மா கூட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருந்தாலும் இப்போ நம்ம ஜாங்க் வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ உடனே ஜாங்க் என்ன பண்ணுறா, கால் வருது வீடியோ கால் மாவோட ஃபோன்லேருந்து, என்னடான்னு பார்த்தா மாவை இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கிறது அவளுக்கு தெரியுது. ஸோ நம்ம ஹீரோட டீம் எல்லாருமே வந்து அலர்ட் ஆயிடுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜாங்க் என்ன பண்ணியிருக்கா, மாவோட டிவைஸ் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆப்பெல்லாம் வேறு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கா அவளுக்கு நம்ம மாமெல்லாம் அவ்வளோ அக்கறை. அதே சமயம் இங்கே நம்ம சாயோட டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹாங் இருக்கான் இல்லையா, ஹாங் வந்து தற்செயலாக வெளியே
இங்கே வரான் ஒரு இடத்துக்கு அப்படின்னு சொன்னோடனே அவனை பின்னாடி போய் சேஸ் பண்ணி பிடிச்சிடுறாங்க. ஆனால் மிச்ச முபைவை வந்து இன்னும் அந்த கேங் லீடரை யாராலையும் பிடிக்க முடியல. நம்ம ஹீரோட டீம் இப்போ வேகமாக வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. எப்படியாவது வந்து மாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங்கோட ஃபோனில் இருக்க மாவ் மொபைல் எங்கே இருக்குன்னு லொக்கேஷன் இன்ஸ்டாவில் இருக்கும்ல, அதை வச்சு பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளே நம்ம மா என்ன பண்ணுறாப்ல அப்படின்னா, டேய் நான் சும்மா இங்கே வந்து உட்காந்துருக்கேன் நினச்சிங்களாடா, இன்றைக்கி நீங்கள் தொலைஞ்சிங்கடா, எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்க தாண்டா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மா இருக்கிறவங்க எல்லாரையும் அடித்து துவச்சி காலி பண்ணிட்டு அங்கே வர்ற ஒரு வேனில் வந்து ஏறி போயிடுறாப்ல. நம்ம மா எங்கே இருக்காரு அப்படின்னு லொக்கேஷன் ட்ராக்கரை வச்சு நம்ம ஹீரோவோட வேன் வந்து முன்னாடி வந்துட்டுருக்கு. அது தெரியாமல் நம்ம மா போகிற வண்டி வந்து பின்னாடி கிராஸ் ஆகி போகுது. ஸோ கரெக்டாக லொக்கேஷன் ட்ராக்கரில் பக்கத்தில் இருக்காரு அப்படின்னு நம்ம ஜாங் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த செகண்ட் மா வந்து காணாமல் போயிடுறாப்ல. ஸோ மா போன வேன் எங்கே போகுது அப்படின்னு கேட்டால், கண்டெய்னராக இருக்க ஒரு ஹார்பர் போர்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் இருக்குது. நம்ம மா வந்து தப்பிச்சிடறாப்ல. ஸோ அங்கே போயிட்டு மெசேஜ் பண்ணுறாப்ல ஜாங்க்கு, மெயின் பில்டிங் கிட்ட இருக்கேன் வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. மெயின் பில்டிங்கா அப்படின்னு சொல்லி நம்ம கேப்டன் வண்டியை திருப்பிட்டு மா சொன்ன லொக்கேஷனுக்கு வராப்ல. ஆனால் அதுக்குள்ளே அங்கே ஒரு ரொம்ப பெரிய விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னா, முபைவோட டீம் இன்னொரு டீம் கிட்ட ட்ரக் டீலிங் வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு அங்கே ஒரு விலை மதிக்க முடியாத ரொம்ப அளவுக்கு அதிகமான ட்ரக்ஸை வந்து கைமாற்றி விடுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம மா பார்க்குறாப்ல. பார்த்துட்டு என்ன பண்ணுறாப்ல, இப்போ தனியாலாம் இந்த கும்பல் முன்னாடி போய் நிற்க முடியாது அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னு யோசிச்சுட்டு கடைசியில் தன்னோட மொபைலில் இருக்க போலீஸ் சைரன் ஆப்பை போட்டு விட்டுறாப்ல. ஸோ அதை கேட்டோட டீம் என்ன ஆகுது, ரொம்ப குழம்பம் அடைகிறாங்க. ஐயோ போச்சு, போலீஸ் வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வில்லன் முபைவை சுடுறான், முபை வில்லனை அடிக்கிறான். ஸோ எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் கும்பலில் பலமாக அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மா சொன்ன லொக்கேஷனுக்கு நம்ம கேப்டனோட டீம் வந்துடுது. நம்ம ஜாங் வந்து நம்ம மா ஓரமாக ஒளிஞ்சிருக்காப்ல, கரெக்டாக மாவை தாண்டி தான் வண்டி போகுது. மாவை பார்த்து அப்படி சந்தோஷப்பட்டுட்டே போகிறாங்க நம்ம ஜாங்கு. ஸோ என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏசிக்கிட்டாலும் பேசிக்கிட்டாலும் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு காதல் இழுவிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம மாவும் நம்ம ஜாங்கை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறப்பல. இப்போ நம்ம ஹீரோட வண்டி வந்து முன்னாடி போதில்லையா, அந்த வண்டி வெளிச்சத்தில் முபையோட முகம் நல்லா தெரியுது. ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறப்பல, டக்கு டக்குன்னு ஃபோட்டோ எடுத்து சாய்க்கு வந்து அனுப்பி விட்டுறாப்ல. ரீசன் என்னென்னா, முபை வந்து இப்போ நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்றதுக்காக எங்களுக்கு பேக்கப் வேணும் அப்படின்னு கேட்குறாப்ல. இன்னும் கொஞ்சம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்தால் தான் முடியும் அப்படின்ட்டு. அதே சமயம் இங்கே நம்ம சாய் என்ன பண்ணுறப்பல, ஹாங்க பிடிச்சாருல முபையோட கையால், அவன்கிட்ட கேட்டுட்ருக்காப்ல. ஸோ இப்போ ஃபோட்டோவை பார்த்தோன்னே வந்து நம்ம சாய்க்கு தெரிஞ்சு போச்சு, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஆட்களை கூப்பிட்டுட்டு வண்டியில் வந்து வேனில் அவசரமாக சாயோட டீமும் நம்ம ஹீரோட டீமும் வந்து போய் பார்க்கணுன்றதுக்காக கிளம்புறாங்க வேகமாக. இங்கே நம்ம முபை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வேன்லேருந்து இறங்குற நம்ம ஹீரோ டீமை பார்த்துட்டு, என்ன தைரியமாக என் முன்னாடி வந்து நிற்கிறீங்கடா, எங்களை பார்த்தீங்களா, நாலு பேரால் என்ன செய்ய முடியும்னு டக்குன்னு நம்ம மா வந்து எழுந்து வந்து, நாலு பேர் இல்லைடா, என்னையும் சேர்த்து அஞ்சு பேர் வாடா பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மோத ஆரம்பிக்கிறாங்க. அஞ்சே பேர் தானே நம்ம ஹீரோ டீமால் எப்படி சமாளிக்க முடியும் அப்படின்னு டவுட் பட்டா, அது டவுட் படவே கூடாது. ஏன்னா நம்மளுக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, அது என்னன்றதை நம்ம சாய் சொல்கிறாரு கேளுங்க. ஸோ வண்டியில் வந்து நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக கிளம்பி வர மாதிரி சாய் வந்துட்டுருக்காருல, அவரோட அசிஸ்டன்ட் கேட்குறாங்க, ஏன் சார் நம்ம இவ்வளோ வேகமாக வந்து போகிறோம், அங்கே நிறைய பேர் இருப்பாங்களே கட்டாயம், எப்படி வந்து இவங்க அஞ்சு பேரால் சமாளிக்க முடியும்னு. அப்போ சாய் சொல்கிறாரு, உங்களுக்குலாம் தெரியாத ஒரு விஷயம் இருக்குது, இப்போ நான் அவசரமாக போகிறது அவங்க அஞ்சு பேருக்கும் ஹெல்ப் பண்ணுன்றது கிடையாது, அவனுங்க அத்தனை பேரையும் கொன்றக்கூடாதுன்றதுக்காக தான், அவனுங்க அவ்வளோ மோசமானவனுங்கடா அந்த கேப்டன் கோவோட டீமில் இருக்க அஞ்சு பேரும், எதுக்காக சீஃப் இந்த அஞ்சு பேரையும் ஒன்றா போட்டாங்கன்னு நினைக்கிற, இவனுங்க அஞ்சு பேரும் விளங்காதவனுங்க, கேப்டன் டீமில் இருக்க ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ, முதல்ல டிரெக்டிவ் மாவை எடு, அவன் சாதாரண ஆள் கிடையாது, எவ்வளோ அட்டி கொடுத்தாலும் வாங்குவான், திருப்பி அடிப்பான், ஏன்னா அவன் வந்து நம்ம நேஷ்னல் ஜூடோ சாம்பியன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க டீமில் இன்னொருத்தர் இருக்கா நீ இவங்கன்னு சொல்லிட்டு, அவனை பற்றி மட்டும் நீ என்ன நினச்சிட்ருக்க, அவன் பலே கில்லாடி, ஏற்கனவே வந்து அவன் பெரிய மார்ஷியல் ஆர்ட் வித்தை தெரிஞ்சவன், ரெண்டு மூணு டீமில் இருந்துட்டு ரெண்டு மூணு பேரை கொலையே பண்ணிட்டான்ற மாதிரி இருக்குது, தயங்கவே மாட்டான். ஜாங்கை பற்றி மட்டும் நீ என்ன நினச்சிட்ருக்க, ஜாங் எப்படிப்பட்டவ தெரியுமா, தாய் ஆர்ட் முஷே ஆர்ட்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதில் வந்து கராத்தே மாதிரி கும்ஃபு மாதிரி உள்ள ஆர்ட், அதில் அவள் பெரிய சாம்பியன், அவளெல்லாம் யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது, இவங்கள்லாம் விட இன்னொருத்தன் இப்போ புதுசாக வந்து சேர்ந்துருக்கானே யூன்னு சொல்லிட்டு, அவனை என்ன நினச்ச, நம்ம நாட்டு டீமில் பேஸ்கெட் பால் டீமில் இருந்தவன், பார்த்துக்கோ நம்ம நாட்டில் பேஸ்கெட் பால் டீமில் பந்தை உதச்சி உத வாங்கினவன் இருந்தால் அவனால் எவ்வளோ நாளும் அடி வாங்க முடியும், இவனுங்களை வச்சுக்கிட்டு கேப்டன் கோ வந்து வேலை வாங்குறானா, அவன் எப்படிப்பட்டவன், அவனுக்கு ஒரு நிக்னேம் இருக்குது தெரியுமா, அவனோட பட்ட பேரே ஜாம்பி தான், எதுக்கு அவனை ஜாம்பின்னு எல்லாரும் கூப்பிடுறாங்கன்றது உனக்கு தெரியுமா, இதோட 12 கத்தி குத்து வாங்கியிருக்கான், 4 துப்பாக்கி குண்டு வாங்கியிருக்கான், ஆனாலும் மனுஷன் சாகவே இல்லையா, அவன் மனுஷனா இல்லையானே சந்தேகமா இருக்கு, அந்த அளவுக்கு மோசமானவங்க, இவங்க கையில மாட்டினதுக்கு அவங்க தான்டா வருத்தப்படணும், சீக்கிரம் போலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாய் வந்து நம்ம ஹிஸ்டரி நம்ம டீம் ஹீரோவோட டீமோட ஹிஸ்டரியை பத்தி வில்லாவரியா எடுத்து சொல்லிட்டு வேகமா போறாப்ல. அதே சமயம் இங்க பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாரும் எல்லா ரவுண்டிங்களையும் துவச்சு எடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ டீம்ல. நம்ம முபே என்ன பண்றான் அப்படின்னா, கப்பலை தப்பிச்சு போலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறான். ஸோ நம்ம ஹீரோவை பார்த்து சுட வேற செய்கிறான், பட் நம்ம ஹீரோக்கு ஒன்றும் அடிப்படலை. அதே சமயம் நம்ம மாவையும் வந்து நம்ம ஜாங்கையும் வந்து எல்லாரும் அடிக்கிறாங்க. மெயினாக யார் அப்படின்னா, நம்ம முபை கூட கையால் வந்து ஒரு லேடி இருக்கா, அவள் என்ன பண்ணுறான் அப்படின்னா பயங்கரமாக அடிக்கிறா,
பட் நம்ம ஜாங் வந்து என்ன பண்ணுறான்னா, அவ்வளோ நேரம் அடி வாங்கினவ அந்த லேடி வந்து மாவை அடித்தோடனே மாவை வந்து எவ்வளோ அழகாக இருக்கும், அவன்கிட்ட இருக்கிறதே அந்த அழகான முகம் ஒன்று தான், அதையே அடிக்கிற உன் நீ தொலைஞ்சிடி அப்படின்னு சொல்லிட்டு முபேவோட கையால் அடித்து வெளுத்துடுறா. ஸோ மா தான் போதும் போதும் அவளை கொன்னுறாத, நம்ம ஜாங்கை விலக்கி கூட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஸோ இங்கே எல்லா ரவுடிங்களையும் அடித்து பிடிச்சி கையெல்லாம் கட்டி போட்டுட்ருக்காங்க. முபே மட்டும் தப்பிச்சு போயிட்டான். சரி, முபே தப்பிச்சு போயிட்டானான்னு பார்த்தா கிடையாது, நம்ம ஹீரோ விடுவாரா? ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, நான் செத்துருவேன்னு நினச்சிடா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ நம்ம ஹீரோ ஜாம்பின்றது உண்மை தான், பார்த்தா வந்து அவர் சாகவே மாட்டார் போல இருக்கு. ஸோ முபேவை அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு கடைசியில் தப்பிக்க போன முபேவோட காலெல்லாம் கடிச்சு தர தரன்னு எழுத்துட்டு வந்துடுறப்பல நம்ம ஹீரோ. ஸோ நம்ம சாயோட டீம் வந்து இறங்குறப்ப பார்த்தா அங்கே அத்தனை 20-30 தக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே நாங்கள் அப்படி விழுந்து கிடக்கிறாங்க. எல்லாரையும் கையில் டேப் போட்டு கட்டி ரெடி பண்ணி அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க நம்ம ஹீரோட டீம். ஸோ ஆனால் அவங்க எல்லாரும் அப்படி கெத்தாக உட்காந்துருக்கதை பார்த்தோன்னே நம்ம சாய் சொல்கிற முதல் வார்த்தை ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கடா அப்படின்றது தான். ஸோ நம்ம இப்போ நம்ம சீஃப்க்கு வந்து அடிபட்டுருக்கு இல்லையா, துப்பாக்கி குண்டு வேறு ஒன்று பாஞ்சிருக்கு, கொஞ்சம் அடிபட்டுருக்கு. அதனால் நம்ம சீஃபை வந்து ஹாஸ்பிட்டல் ஆம்புலன்ஸில் ஏற்றிட்டுருக்காங்க போகிறதுக்கு. நம்ம மாவும் நம்ம ஜாங்கும் வந்து இப்போ ஒருத்தர் லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோட டீம் வந்து ரொம்பவே நல்ல பேர் வாங்கிட்டாங்க, அவங்களுக்கு பெரிய ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு இவங்களோட எக்ஸ்ட்ரீம் ஜாபுக்காக. ஸோ இந்த மூவியோட பேரே எக்ஸ்ட்ரீம் ஜாப் தான், ஒரு கொரியன் மூவி. ஸோ இந்த மூவியோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.